மூன்று ஆண்டுகளால் தொகுதி மேம்பாட்டு நிதி வழங்கப்படவில்லை. எம்எல்ஏக்களுக்கு அவப்பெயர். புதுச்சேரி அரசு மீது மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்றது. நோயாளிகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் கருத்தரங்கு ஜிப்மரில் இயக்குநர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். சட்டப்பணிகள் ஆணையம் நடத்திய மக்கள் நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு. இனி விரிவான செய்திகள். மூன்று ஆண்டுகளால் தொகுதி மேம்பாட்டு நிதியை அரசு ஒதுக்காத காரணத்தினால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் சந்திப்பு முதல் வைகை வீதி வரையுள்ள சாலையை தார் சாலையாக அமைக்க பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஒதுக்கப்பட்டு 8.60 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகளுக்கான பூமி பூஜையை மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், புதிய நீதி கட்சித் தலைவர் பொன்னுரங்கம், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி அரசுக்கு மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருவதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 17 ரயில்கள் புதியதாக விடப்பட்டது என்றும், 54 திட்டங்களுக்கு தனது பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 18 கோடி ரூபாய்களுக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான மாநில அரசு ஒத்துழைப்பு தருவதில்லை என்றும் கூறினார். மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஒரு மத்திய அமைச்சர் இந்த விழாவில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் கலந்துக்கணும். அவருடைய பேரையும் போட்டாங்க, அவர் படத்தை போட்டாங்க, ஆனால் முதலமைச்சர் கலந்துக்கல. மத்திய அரசாங்கத்துடைய விழாக்களில் எந்த விழாக்களிலும் மாநில முதலமைச்சரோ அமைச்சர்களோ கலந்து கொண்டதில்லை. ஆனால் மாநிலத்தில் நடத்துகிற விழாக்களுக்கு மத்திய அமைச்சர்களை கூப்பிடுறதில்லை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூப்பிடுறதில்லை, அமைச்சரையும் கூப்பிடுறதில்லை. அதாவது உங்களுக்கு மத்திய அரசாங்கம் 125 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்து சுற்றுலா வளர்ச்சிக்கு, அதை அந்த செலவு பண்ணலை. ஆனால் குறை என்ன நடக்குது, மத்திய அரசாங்கம் ஒன்றும் செய்யலை. 3000 கோடி 2000 கோடி ஆகுது யாரு, மத்திய அரசாங்கமாக பண்ணிச்சு. மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குது, அதை செலவு பண்ணணும். அதை செலவு பண்ணிவிட்டு செலவு பண்ண ஆதாரத்தை மத்திய அரசாங்கத்தை கொடுத்தா கேட்குற பணத்தை கொடுப்பாங்க. செலவு பண்ணதுக்கு ஆதாரத்தை கொடுக்கறதில்ல, பணம் கொடுனா எப்படி கொடுப்பாங்க? இன்றைக்கி பல பகுதிகளில் அதாவது மாநில அரசாங்கத்திலிருந்து எம்எல்ஏ பண்டே கிடைக்கல. 3 வருஷமாக எம்எல்ஏ பண்டு கிடைக்காம எல்லா எம்எல்ஏவும் மக்கள் மத்தியில் கெட்ட போயிடும். அவங்களுக்கு மாநில அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு அந்த பணமே கொடுக்கல. இப்போ மத்திய அரசாங்கத்து பணத்தை வச்சு தான் முனிசிபாலிட்டியில் வேலை நடக்குது. அதே போல் இங்கே உங்களுடைய உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை நடக்குது, டிஆர்டிஏவில் வேலை நடக்குது. அதை மாநில அரசாங்கத்திலேருந்து பணம் ஒதுக்கல, கான்ட்ராக்டருக்கே பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. மாநில அரசிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி வழங்கப்படவில்லை. இதனால் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்படாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்பட்டு வருகிறது. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமியின் திறமையின்மையே காரணம் என்று குற்றம் சாட்டிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி, மத்திய அரசில் நிறைய திட்டங்கள் உள்ளன, இவற்றை பெறுவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி எந்த முயற்சியும் எடுக்காமல் மத்திய அரசை குறை கூறுவது மாநிலத்தின் வளர்ச்சியை ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் மூலம் நோயாளிக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முதன் முறையாக நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருந்தனர். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2 ஆண்டுகளுக்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை அப்பல்லோ மருத்துவர்கள் செய்வார்கள். இதன்படி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக நோயாளி ஒருவருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. முத்தியால்பேட்டையை சேர்ந்த மாரியப்பன் என்ற நோயாளிக்கு அப்பல்லோ மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் மோகன்குமார் ரெட்டி தலைமையிலான 6 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனை முட நீக்கியல் நிபுணர் நந்தகுமார், மயக்க மருந்து நிபுணர் எழில் மற்றும் மருத்துவர்கள் முத்தையா, துபே, நேதாஜி ஆகியோரும் அறுவை சிகிச்சையின் போது உடனிருந்தனர். இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிவடைந்தது.
புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையம் நடத்திய மக்கள் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் சனிக்கிழமை தேசிய மக்கள் நீதிமன்ற தினமாக அறிவித்துள்ளது. இதன்படி இந்தியாவில் அனைத்து நீதிமன்றங்களிலும் மக்கள் நீதிமன்றம் நடத்தப்படுகிறது. இதேபோல் புதுச்சேரி மாநில கூட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் புதுச்சேரி கோர்ட்டில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி தலைமை நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய தலைவருமான முருகன் தலைமை தாங்கினார். ஆணைய உறுப்பினர் செயலாளர் நல்லதம்பி முன்னிலை வகித்தார். இந்த மக்கள் நீதிமன்றத்தில் சமாதானம் செய்யத்தக்க குற்றவியல் வழக்குகள், காசோலை வழக்குகள், விபத்து வழக்குகள் உள்ளிட்ட 1000+ மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகள் பாதுகாப்பு வாரத்தையொட்டி நடைபெற்ற தொடர் மருத்துவ கருத்தரங்கை இயக்குநர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகள் பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜிப்மர் கலையரங்கில் தொடர் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் இயக்குநர் ரவிக்குமார் பங்கேற்று கருத்தரங்கை துவக்கி வைத்தார். இதில் பேரழிவுகள் மேலாண்மை, நோயாளிகளின் பாதுகாப்பில் மனித காரணிகளின் பங்கு ஆகியவை குறித்து விளக்கப்பட்டது. இக்கருத்தரங்கு உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து ஒரு மருத்துவமனை ஊழியர் பெறக்கூடிய ஆதார வளம் மற்றும் ஒரு மருத்துவமனை நோயாளி சிகிச்சை பெறும் காலத்தில் எவ்வாறெல்லாம் தொற்று ஏற்படாமல் வாய்ப்புகளை குறைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றி உணர்த்தும் வகையில் அமைந்திருந்தது.